கிட்டத்தட்ட நான் 2005 ஒரு ஆக்சிடென்ட் மிட் பண்ணப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் இடது காலை முழுசாக எடுத்துட்டாங்க. ஒரு நர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, பர்டிகுலராக இனிமே வந்து உன்னால் நடக்க முடியாது, இதுக்கப்புறம் உன்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது. சாதனைகள் அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து என்னோட லைஃபே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட்டு பார்க்க போகிறோம், மிஸ்டர் தமிழகன். தமிழகன், உங்களை பற்றி நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பேசி கேட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ சொல்லுங்கள். வணக்கம், என்னோடய பேர் வந்து தமிழகன். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் சோஷியல் ஒர்க் முடித்தோம் 2016-2018. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேஷனல் பேரா ஸ்விம்மிங் டீமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடிங் பிளேயராக இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கண்டினியூஸாக எடுத்தோம், கோல்டு மெடல்ஸாக எடுத்தோம். அது இல்லாத நிறைய சமூக பணிகளில் ஈடுபட்டுட்டு வந்துகிட்ருக்குறோம். பெரிய லெவலில் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்றது ஒரே ஒரு தான் குறிக்கோள். ஏன்னா என்னோட மெயின் மோட்டோவாக நான் ஒரே ஒரு விஷயத்தான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், இஃப் ஐ கேன் ஒய் கான் யூ. என்னால் ஒரு விஷயம் முடியுது அப்படின்றப்ப வந்து அந்த விஷயத்தை ஏன் உங்களால் பண்ண முடியாது அப்படின்றது ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் எல்லாருக்கிட்டையுமே பரப்புறது. நான் என்ன ஈவன் வந்து நிறைய பேர் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி எனக்கு ரொம்ப வாழ்க்கையிலேயே இதுதான் ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு தோண்டு கீழே விழுறப்ப நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் வந்து லைஃப்பில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாண்டி அசால்ட்டாக வந்து இன்றைக்கி என்னால் எல்லாமே பண்ண முடியுது அப்படின்றப்ப என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியுது, இன்றைக்கும் என்ன அளவுலுமே சரி நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டேனா என்னால் பண்ண முடியுது அப்படின்றப்ப ஏன் உங்களால் அந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்றது தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது. ஸோ அதுதான் திரும்ப திரும்ப ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இஃப் ஐ கேன் ஒய் காட் ஒய் நாட் யூ. என்னால் முடியும் அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும், அதுக்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்கள். தமிழகன், யாரும் அதிகமாக தேர்ந்தெடுக்காத பணி தான் சமூக பணி. அந்த சமூக பணி எதுக்காக நீ தேர்ந்தெடுத்தீங்க? கிட்டத்தட்ட நான் யூஜி வந்து கெமிஸ்ட்ரி படித்தேன் பிஷப் பீபர் காலேஜில் 2012-2015. 2012-2015 நான் கெமிஸ்ட்ரி படிச்சுருக்கிறப்ப அப்போ வந்து என்னை வந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சுட்டு இருந்தார். அவர் சமூகத்தில் சமூக நலன்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இலக்கு அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து 2012 பிஷப் பீபர் காலேஜில் ஆரம்பித்தோம். ஸோ அதோட மாணவர் தலைவராக வந்து பிஷப் பீபர் காலேஜில் ஃபஸ்ட்டு பொறுப்பேற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற காலேஜில் இருக்க மாணவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற பணியில் வந்து ஈடுபட்டு இருந்தோம். அது ஜஸ்ட் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக உள்ளே இறங்கின ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த சோஷியல் ஒர்க்கு. பட் உள்ளே போனதுக்கப்புறம் அதில் இருக்கிற வலிகளும் அதில் இருக்கிற வேதனைகளும் வந்து நம்மளை கண்டினியூஸாக அது உள்ளேயே சஸ்டெயின் ஆகி உட்கார வச்சிருச்சு, வெளியே திரும்ப வராமல் அதுக்குள்ளேயே நம்மளை ஈர்த்து உட்கார வச்சிருச்சு. அது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து சமூகத்துக்காக பண்ணோம், பிளட் டொனேஷனுக்காக ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் பண்ணோம், மாணவர்களோட பவரை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெப்சைட்டை லான்ச் பண்ணோம். அந்த வெப்சைட்டில் வந்து யாருக்கு எப்போ எங்கே பிளட்டு தேவை அப்படின்னாலும் அவங்களோட நேமு காண்டாக்ட் நம்பர் அட்டெண்டர் யார் இருக்கா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை போட்டு அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில் அவங்க சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான பிளட் குரூப்புக்கான காண்டாக்ட் நம்பர் வரும். அதில் மூலியமாக அவங்க வேணுன்ற பிளட் குரூப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நமக்கு கால் பண்ணுறப்ப வந்து நம்மளே டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள பிளட் டொனேட் பண்ணி திரும்ப கொண்டுட்டு வந்து அவங்களை விடுற மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இது எல்லாமே பியூராக ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டை மட்டும் வச்சு வேறு எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு பேஷனாக பண்ணது, சோஷியல் ஒர்க்கை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணணுன்றதுக்காக பண்ணது. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3-4 வருடங்கள் அந்த பணிகளை பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரிய வந்துச்சு. நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சோஷியல் ஒர்க், அது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ். சார், இது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சோஷியல் சர்வீஸ், அது வந்து சோஷியல் ஒர்க் கிடையாது. ஒரு சோஷியல் ஒர்க் அப்படின்றது வந்து ஒருத்தங்களுக்கு பாட்டம் டு டாப்லேருந்து எப்படி அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத ஃபுல் ஒரு ஸ்டெடியாக பண்ணி பண்ணுறது மட்டும்தான் சோஷியல் ஒர்க்காக இருக்குமே தவிர ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறது எல்லாமே சோஷியல் சர்வீஸாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வராது. ஏன்னா இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அடிமட்டத்துலேருந்து ஒரு மாற்றம் வரும்போது மட்டும்தான் பெரிய மாற்றமாக இருக்குமே தவிர சடனாக போகிறோம் டெம்பரரியாக ஒருத்தங்க ட்ரெஸ் இல்லாமல் பார்க்குறோம் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வராது. ஏன்னா அந்த ட்ரெஸ் திரும்ப அகைன் 10 நாளில் அழுக்காயிட போது திரும்ப அவர் அதே அவர் அவரோட பழைய நிலைமைக்கு தான் திரும்பி போய் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் நிறைய மனசில் வந்துகிட்டே இருக்கிறப்ப சடனாக எனக்கு தோணும் விஷயம் வந்து சரி ஓகே அடுத்து நம்ம படிக்க போகிறதே வந்து சோஷியல் ஒர்க்காக எடுத்து படிக்கணும். அந்த சோஷியல் ஒர்க் எடுத்து படிக்கிறதையுமே வந்து நல்லா புரிஞ்சு இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணோம். அப்போவே கிட்டத்தட்ட நான் யூஜி படிக்கும்போதே செகண்ட் இயர் படிக்கும்போதே நான் சொன்னேன் அடுத்து படித்தேன்னா கண்டிப்பாக சோஷியல் ஒர்க் தான் படிப்பேன், கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக சொன்னேன். அதுக்காக கெமிஸ்ட்ரி பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சோஷியல் ஒர்க் மேலே இருக்க ஒரு ஈடுபாடு, எப்படி ஒரு கவிஞருக்கு வந்து ஒரு புத்தகத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்குமோ அது மாதிரி அந்த சமூக பணி மேலே இருந்த ஒரு ஈடுபாடு காரணமாக சோஷியல் ஒர்க் எடுத்தோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா
கிட்டத்தட்ட படித்த அந்த ரெண்டு சோஷியல் ரெண்டு வருஷம் சமூக பணி தான் வந்து சமூக பணிக்கில் சரியாக படித்த அந்த ரெண்டு வருஷம் சோஷியல் ஒர்க் தான் வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க பெரும் உதவியாக இருந்திருக்கு. நிறைய விஷயங்களை வந்து பார்க்குற பார்வையும் சரி, நம்ம யோசிக்கிற சிந்தனைகளும் சரி, பெரிய லெவலில் மாறுறதுக்கு அந்த ரெண்டு வருஷம் படிப்பு நிஜவாலுமே ஒரு பெரிய உத்வேகமாக இருக்குது. ஸோ நான் சோஷியல் ஒர்க்கில் என்ட்ரு ஆனது வேணுமா ஆக்சிடென்டலாக இருக்கலாம், பட் ஆனால் இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஜேர்னி, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கோல், இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கனவுகள் எல்லாமே வந்து இந்த சமூக பணியில் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஓகே தமிழகன், ஒரு சமூக பணியாளராக என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? சமூக பணியாளராக என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நான் கரண்ட்டில் சொல்கிறது வந்து வளர்ந்த நாடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள், அங்கே வந்து ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா இந்த சமுதாயத்தை பற்றி யாராவது ஒரு தனிநபர் ஒருத்தர் யார் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த மாற்றம்ங்கிறதும் அவர்கிட்ட இருந்து தான் தொடர்ந்து இதாகும். நம்ம சாதிக்கிறோமோ சாதிக்கலையோ அது நமக்கு முக்கியம் கிடையாது, பட் ஆனால் ஒரு ஒரு தனி மனிதர்களுக்கும் ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது, ஒரு தனி மனிதர்களுக்கும் ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலே போதும். இந்த ஃபீல்டில் சோஷியல் ஒர்க் ஃபீல்டு என்னால் என்ன பெரிய சாதனைகளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்க மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை நான் பார்க்குறது வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகுறது, ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு ஓப்பனாக பேசணும் அப்படின்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு சண்டை அப்படின்னாலே எப்படி டிப்ரெஸ்ட் ஆகிறாங்க, இல்லை வீட்டில் வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலாக எப்படி அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இன்னும் அவங்களால இருக்க முடியல. இன்றைக்கி இருக்க மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து யாருமே அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்ற ஒருத்தரை காட்டும்போது அவரை பார்த்து நிறைய பேர் வளர்கிறதுக்கான மாற்றங்கள், அவரை பார்த்து நிறைய மாற்றங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நான் என்னோடய லைஃப்பில் நிறைய அதை கடந்து வந்திருக்கிறேன். என்கிட்ட பேசும்போதுமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல், உங்களை பார்க்கும்போது எனக்கே வந்து சொந்தமாக நிற்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்றது வந்து உண்மையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த சொந்த காலில் நிற்கிறது அப்படின்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக ஒரு தடவை அந்த ஒரு சொந்த காலில் நின்று நம்மளே சம்பாரித்து நம்மளே நமக்கு தேவையான நம்ம தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து அது ஒரு உண்மையாகவே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், போதையை விட அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது. ஸோ என்னோடய ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து நிறைய பேருக்கு இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் சோஷியல் ஃபீல்டில் என்னோடய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் கருதுகிறேன். வேறு எதுவும் பெருசாக நம்ம எதுவும் சாதிக்க தேவையில்லைங்க, அவங்கவுங்க லைஃபை அவங்கவுங்க வாழ்ந்தால் போதும். பட் ஆனால் வந்து ஒருத்தங்களில் ஒரு லைஃபை வாழ்கிறப்ப வந்து இவ்வளோ இந்த மனுஷனை மாதிரி வாழ்ந்து செத்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும், அதை கண்டிப்பாக பண்ணுவேன். ஒரு பெரிய அச்சீவராக வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்து ஒரு நாலு பேரை திருந்துறதுக்கு ஒரு உத்வேகமாக நான் இருக்குவேன், கண்டிப்பாக அது இருக்கணுன்றது தான் இந்த ஃபீல்டு சோஷியல் ஃபீல்டில் என்னை பொறுத்த வரைக்கும் சாதிக்க முடியும் அப்படின்றது. ஓகே தமிழகன், ஒரு சமூக பணியாளராக என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? சாதனைகள் அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து என்னோடய லைஃபே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். என்னோடய லைஃப்பில் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கிற விஷயங்களையும் என்னை பொறுத்த வரைக்கும் பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னு அதுவே மிகப்பெரிய சாதனைகள் தான். கிட்டத்தட்ட நான் 2005 ஒரு ஆக்சிடென்ட்டை மிட் பண்ணப்போ ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கால் இடது காலை முழுசாக எடுத்துட்டாங்க. எடுத்தப்போ வந்து நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருந்தேன். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்க ஒரு நர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, பர்டிகுலராக இனிமேல் வந்து உன்னால் நடக்க முடியாது, இதுக்கப்புறம் உன்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது, இதுக்கப்புறம் நீ வந்து வெளியில் போகணும்னாலே யாராவது ஒருத்தங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொல்லும்போதும் எனக்கு சத்தியமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கும் அப்போ அதுதான் தோணுச்சு, இதுக்கப்புறம் நம்ம யாரோட சப்போர்ட் இல்லாமல் அந்த லைஃப்பில் வாழ முடியாது அப்படின்றது தான் எனக்கும் தோணும் ஒரு விஷயம் வந்து. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கழிச்சு இன்னொருத்தர் வந்து ஒரு என்னை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் வந்து, நீ கண்டிப்பாக லைஃப்பில் பெருசாக வருவ, இதில் நீ இவங்க சொல்கிறதா எதுவும் கேட்காத, நீ லைஃப்பில் கண்டிப்பாக பெருசாக வருவ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆச்சு, 20 ஆச்சு, 20 கழிச்சு அந்த நாளை யோசிச்சு பார்க்குறப்ப வந்து அன்னைக்கு என்னெல்லாம் அவங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ, நடக்க முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, வேறு யாரோ ஒருத்தங்களோட சப்போர்ட் இல்லாமல் போக முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறேன். ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிற மீன்ஸ் ஒன்றுமே ஒரு நாளும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான், புதுசு புதுசாக கற்றுக்கிட்ட விஷயங்கள். நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க, இன்னைய வரைக்கும் நான் யாரோட துணையோடையும் நடந்து போனதில்லை, எங்கேயுமே யாரையும் கூட்டிகிட்டு நடந்து போனதில்லை. இனி வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக நிறைய நாடுகளையும் சுற்றி வந்திருக்கிறேன், எல்லா நாடுகளுக்குமே தனியாக போயிட்டு தனியாக தான் வந்திருக்கிறேன் தவிர வேறு யாரும் சப்போர்ட் கூட்டிகிட்டு போனதில்லை எனக்காக. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், பைக் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை கார் ஓட்டுறதா இருக்கட்டும், இன்னைய வரைக்குமே வந்து என்னோட தேவைகளுக்கு நான் வேறு யாரையுமே போய் தேடி போய் நின்னது கிடையாது. இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனைகள் தான். பட் இதையும் தாண்டி
நேஷ்னல் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை வந்து மெடல் வாங்கியிருக்கிறேன். நேஷ்னல் பேரா ஸ்விம்மிங்கில் வந்து பேக் ஸ்ட்ரோக்கில் கோல்டு மெடல் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பிரஸ்ட் ஸ்ட்ரோக் ஒரு ஒரு கேட்டகரிஸில் 4 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த 4 கேட்டகரிஸ்லையும் ஒரு ஒரு கேட்டகரிஸ்லையுமே வந்து நேஷ்னல் லெவல்லையும் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். சோஷியல் ஒர்க்குக்காகவும் சரி, யங் சின்ன வயசுலேயே வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண யங் அச்சீவர் அப்படின்ற அவார்டும் சரி, நிறைய மோட்டிவேஷனலுக்கான அவார்ட்ஸும் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து சாதனைகளாக அப்படின்னு கேட்டால் என்னோட ஆஸ்பெக்டில் என்னோட லைஃப்ல இருந்து இதெல்லாமே வந்து ஒரு ஒரு படிகள் ஒரு ஒரு படிகளாக ஏறி 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 வர மாதிரி கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன படிகள் எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகளுக்கான வழிகள் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட லைஃப்பை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எனக்கு வந்து ஏதாவது சூப்பர் பவர் மேஜிக் பவர் மாதிரி ஏதாவது கிடச்சி மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா மனுஷங்கிட்ட இருந்து அந்த பணத்தாசை அப்படின்ற ஒரு ஆசையை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து அதை அழிச்சிடணும். அழிச்சேன் ஒழுங்காக வீட்டில் இருந்துக்கோ, ஒரு கவர்மெண்ட் வேலையை பார்த்துக்கோ, கவர்மெண்ட் வேலையை பார்த்துட்டு ஒரே ஒரு சேரில் உட்காந்து பார்க்குற மாதிரியான வேலையை பார்த்துக்கோ அப்படின்ற விஷயம் தான் வந்து சொன்னாங்க.